ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ ஒரு ரேண்டம் வ்ளாக். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி பார்த்துடலாம். வீட்டில் மாவு இல்லாத டைமில் செய்கிற ஒரு இன்ஸ்டன்ட் ரவா தோசை, நல்ல மொறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு மைதா எடுக்கணும். பட் நான் மைதாக்கு பதிலாக இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப்பு வந்து வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். இது அந்த ரவை ஊறுறதுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம மொறுமொறுன்னு ரவா தோசை சூட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். எல்லா டைமும் வீட்டில் மாவு இருக்குன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ செய்யணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து முழுசாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு காம்பினேஷனாக ஏற்கனவே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். இந்த தோசை வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். நார்மல் தோசை பேட்டர் அந்த திக்னஸ் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு நம்ம ஊற்றும் போது கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பரப்பி ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா பரப்பி ஊற்றணும். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி வரும், அதனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான் வந்து ஒரு 15 minutes ஊற வச்சு அப்புறமா ஊற்றணும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தோசை திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. அந்த சைடும் நல்லா வேகணும். ரவை சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் தோசையை விட இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டான மொறுமொறுன்னு ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கூட வந்து காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி. நம்ம சப்ஸ்கிரைபர் இலக்கியா அப்படின்றவங்கிட்ட இருந்து குர்த்திஸ் ரெவ்யூக்காக சேனலுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து வீட்லேயே குர்த்திஸ்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சு விற்பனை செய்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு குர்த்தி பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 185 rupees கிடைக்கிது. ஸோ ஓன் ஸ்டாக் வச்சு சேல் பண்ணுறதுனால நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட குவாலிட்டியெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு அனுப்பிச்சிருக்கிற 5 kurtis, 3 kurtis வந்து காட்டன், 2 வந்து ரேயான். 5 இப்போ ஓப்பன் பண்ணி என்னோட ஜென்யூனான ஒப்பீனியனையும் சொல்கிறேன் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் காட்டன் குர்த்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3 காட்டன் kurtis 3 colors வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரேயான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குர்த்தி ஒரு பிரைட் எல்லோ கலர் குர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. மெட்டீரியல் நல்லா இருக்குது, திக்காக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது லைட் கலருன்றனால. எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பர்லா கட் குர்த்திஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்லீவ் வந்து 3x4 sleeve இருக்குது. இவங்கக்கிட்ட இந்த அம்பர்லா சைஸ் குர்த்தி இல்லாமல் நார்மல் 7-line kurtis இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்லேயே தான் இன்னும் 2 colors அனுப்பிச்சிருக்காங்க, அதையும் காட்டுறேன். சேம் அதே பேட்டர்னில் ஒரு மாதிரி நல்ல ஒரு பீச் கலர் குர்த்தி இது. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல, கலர் வந்து டார்க் கலருன்றனால டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது, லுக் வைஸும் நல்லா இருக்குது. நான் ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து வியர் பண்ணி காட்டுறேன். அடுத்த கலர் பார்க்கலாம். இது வந்து ஒரு கிரே கலர் குர்த்தி. எனக்கு அனுப்பிச்சிருக்க சைஸ் வந்து 3XL சைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. XL, XXL, 3XL எல்லா சைஸ்லையுமே கிடைக்குது. இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா ஒரு பேட்டர்னில் 6 colors வரும். நீங்கள் எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற கலர்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் நான் ரேயான் குர்த்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரேயான் குர்த்தி, ஒரு டார்க் ப்ளூ கலர் குர்த்தி. பிளாக் இல்லை, ப்ளூ கலர் தான், ஆனால் வீடியோவில் அப்படி தெரியுது. அதில் வந்து ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெட்டீரியல் வந்து நல்லா திக்காக இருக்குது. ஒரு சில ரேயான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், வியர் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் இது நல்லா திக்காக இருக்குது. 3x4 sleeve வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட் மாதிரி தான் வந்திருக்கு. சைடில் வந்து ஸ்லிட் இல்லை. ஸோ இதுவும் அம்பர்லா கட் குர்த்தி தான், ரேயான். சேம் இதே பேட்டர்னில் இன்னொரு கலர் அனுப்பிச்சிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இது வந்து 5th kurti, ரேயான் மெட்டீரியல், அதே பேட்டர்னில் ரெட்டு கலர். இதுவும் நல்லா திக்காக இருக்குது. எனக்கு அனுப்பிச்சிருக்கிற சைஸ் வந்து 3XL. இதுலேயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் XL இருக்குது. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட ரேயான் குர்த்திஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் எனக்கு 5 kurtis பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் வீக் வந்து கிவ் அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், 10 பேர் வின்னர்ஸாக செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த 10 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு வந்து வரலட்சுமி பூஜையில் வச்சுருந்த தாம்பூலம் தான் கிஃப்டாக அனுப்ப போகிறேன். அதாவது 4 பேர்த்துக்கு வந்து வரலட்சுமி பூஜையில் வச்சு பூஜை செஞ்ச சாரீஸ் கூட, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு கயிறு, அது இல்லாமல் சில்வர் கிஃப்ட்ரி டாட் இன் வெப்சைட்டில் நான் வாங்கினேன் அந்த பேஸ்கெட், அதுலேயும் மஞ்சள் குங்குமம் இருக்கும். 4 பேர்த்துக்கு இந்த சாரீஸ் தான் நான் சென்ட் பண்ணுறேன். 3 பேர்த்துக்கு வந்து சில்வர் கிஃப்ட்ரி டாட் இன் வெப்சைட்டில் இருந்து கணேஷா ஐடியல் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் விநாயகர் சதுர்த்தி வரனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பேர்த்துக்கு வந்து ராஜ கோமதி சக்கரம் அனுப்புகிறேன். ஸோ 10 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் தான் கிஃப்டாக சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த 10 மெம்பர்ஸுமே மெயில் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த கிஃப்டை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக பிக்சர்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் ப்ராடக்ட் ரீச் ஆயிருக்குன்னு தெரியறதுக்காக. புதுசாக வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணால் என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி 10 பேர்த்தை செலக்ட் பண்ணி நான் வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணலான்ட்ருக்கேன். என்ன கிஃப்ட் அப்படின்றத வரப்போகிற வ்ளாகில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நைக்கா ஆப்பில் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சிலதை வந்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொன்னால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். இது நைக்கா வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் வாங்கலாம், ஆப்லேயும் போயிட்டு வாங்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எதுவுமே கொடுக்கல. லிங்க் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்போ ஸ்பான்சர் வீடியோன்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ நீங்களே போயிட்டு இந்த ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட்டு இல்லைனா ஆப்பில் வாங்கிக்கலாம். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் பார்க்கலாம். இப்போ இதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து சோப் சொல்கிறேன். நைக்காவோட பிராண்டு நீமன் துளசி சோப்பு, இது அலோவேரா சோப். இதை ஃபஸ்ட் டைம் நான் சோப் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நைக்காவோட பிராண்டில் பாடி வாஷ் தான் 1 இயராக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த நார்மலாக நம்ம வெளியே கடையில் வாங்குகிற கெமிக்கல் சோப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ் தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து தான் அலோவேரா ஜெல்லு மாய்ஸ்சரைசராக வாங்கியிருக்கேன். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அரோமா ட்ரெஷர்ஸ் அப்படின்ற பிராண்டு. இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். 1 வீக்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி வந்து ஓகே குவாலிட்டி தான். ஓப்பன் பண்ணால் ஏதோ ஒரு ஹர்ப் வாசம் வருது. ஆனால் கண்டிப்பாக அலோவேரா ஸ்மெல் இல்லை. ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஹர்ப் வாசம்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக பிடிக்காது. பட் அப்ளை பண்ண உடனே ஸ்கின் வந்து நல்லா அந்த சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக இருக்குது. தொட்டால் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. எனக்கு அலோவேரா ஜெல் ரொம்ப பிடிக்கும்ன்றனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஏதோ வேஸ்லினோட ரோஸ் வாட்டர் ஜெல்லு ஃப்ரீயாக வந்தது, நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு ஃப்ரீயாக வந்தது. அப்புறம் லிப் கிளாஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், லாக்மியோட பிராண்டு. இல்லை நிறையா ஷேட்ஸ் இருந்தது. நான் வாங்கியிருக்கிறது கேரமல் அப்படின்ற ஷேடு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிற ப்ராடக்ட் வந்து அன்ராம் ஸ்வெட் பேட்ஸ். நான் இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஓ இஃப் சப்போஸ் சாரீ கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்வெட் பேட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி சாரீ கட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா அந்த ப்ளவுஸில் அந்த இடத்துல மட்டும் ஒரு கரை மாதிரி தெரியும். சப்போஸ் அது வந்து ஒரு சில்க் ப்ளவுஸாக இருக்கிற பட்சத்தில் பட்டு ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இந்த ஸ்வெட் பேட்ஸ் நல்லா யூஸ் ஆகும். இது ஸ்டிரோனா அப்படின்ற பிராண்டு. உங்களுக்கு அமேசான்லேயும் இது கிடைக்குது. நைக்காவில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, அமேசான்லேயும் கிடைக்குது. 12 பேட்ஸ் இந்த பேக் இருக்குது. 24 பேட்ஸ் இருக்கிறதும் கிடைக்குது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ. ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி 12 பேக்ஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பீல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி. ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஏன்னா அது ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. இதை ரொம்ப ஈஸி தான். ரெண்டு சைடும் ப்ளவுஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லேபிளை கிழிச்சிட்டு ஒட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் இருக்கும். ப்ளவுஸோட உள் சைடில் வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கிற மாதிரி நான் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டு சைடும் ஒட்டிக்கலாம். மேலே வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்குது. ஸ்வெட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளவுஸில் அந்த கரை ஆகாது. வந்து பீல் பண்ணிவிட்டு நான் ஒட்டி காட்டியிருக்கேன். ப்ளவுஸில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் நல்லா இருக்குது. நம்ம ஃபுல் டேலாம் ப்ளவுஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நைக்கா வெப்சைட்லேயும் வாங்கலாம், இல்லை அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் வெப்சைட் நிறைய இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
என் தம்பிக்காக வீடு தேடிட்டு இருக்கிறது ரெகுலராக விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவனுக்கு வந்து பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு, இங்கே வாடகை ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றனால சொந்த வீடே வாங்கி வந்துடலாம்னு நினச்சோம். பட் சொந்த வீடு வாங்குறதுக்கு ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆஃபீஸ் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில், இன்னொன்று அரௌண்ட் எலக்ட்ரானிக் சிட்டியில் தான் தேடிட்டுருக்கோம். முக்கியமாக சர்ஜாபுரா ரோடில் தேடிட்டுருக்கேன், ஏன்னா நான் இங்கே இருக்கிறனால அவனும் இங்கே இருந்தால் கொஞ்சம் நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. ஆனால் இந்த ஏரியாவில் தான் ஸ்கூல்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, அவன் குழந்தைய வந்து ஸ்கூல் சேர்த்துறவும் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2BHK ஃப்ளாட்டு மினிமம் 75 lakhs தான் இது வரைக்கும் நான் பார்த்தது, அதை விட கம்மியாக எனக்கு கிடைக்கல ரெடி டு ஆக்குப்பை. ஸோ இப்போதைக்கு எங்கள் பட்ஜெட்குள்ளே வீடு கிடைக்காதனால வேறு வழியே இல்லாமல் வாடகைக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கான். இப்போதைக்கு வாடகைக்கு வந்து ஒரு வீடு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த வீடு வந்து அவனோட ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes ட்ராவலில் தான் இருக்குது, எலக்ட்ரானிக் சிட்டியில் தான் இருக்குது. இந்த வீடு எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் வந்துட்டு இப்போ புதுசாக ஃப்ளாட்டு பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, வாடகைக்கு விடுற ஐடியாவில் தான் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு வீடு, போய் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவனோட ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கம் அப்படின்றனால இமீடியட்டாக டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மந்த் பால் காய்ச்சல் தான் இருக்கும், அதுக்கப்புறமா அவன் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சொந்த வீடு தேடுற அந்த இது போயிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ரெடி டு ஆக்குபைட் ஃப்ளாட்ஸ்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வந்து பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றனால இப்போதைக்கு வாடகைக்கு இருந்துட்டு மெதுவாக வீடு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு வாடகைக்கு விடுற வீட்டு கூட அவ்வளோ நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீட்டோட கம்ப்ளீட் டூர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 bedroom வித் 3 bathroom நல்ல பெரிய வீடு, பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றனால எங்களுக்கு கம்மி வாடகையில் கிடச்சிது. ஸோ இந்த வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் பால் காய்ச்சி போகிறோம். கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீட்டோட டூர் நான் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு, நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.